வன்முறை பிரச்சனைகளுக்கு தீர்வாகாது. போராட்டக்காரர்கள் வன்முறைக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். எங்களுடைய போராட்டம் மக்களுடைய மனதில் நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதை தவிர வன்முறையை தூண்ட வேண்டும் என்பது எங்களுடைய போராட்டத்தினுடைய நோக்கம் அல்ல என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுடைய கூற்றை ஆராய்ந்து பார்க்கிற பொழுது போராட்டத்தில் ஏற்பட்ட வன்முறைக்கு காரணம் ஒன்று அரசாங்கமாக இருக்க வேண்டும் அல்லது பாரதிய ஜனதா கட்சியாக இருக்க வேண்டும். இவர்கள்தான் மறைவில் இருந்து தாக்குதலை செய்ததாக அவர்கள் சொல்கிறார்கள். அதனுடைய அடிப்படையில் அடிதடி நடந்திருக்கிறது. போலீஸ் வன்முறையை தூண்டியிருக்கிறார்கள். இந்த போராட்டம் ஆரம்பித்த காலத்திலிருந்தே இது வந்து அகிம்சையை அடிப்படையாக கொண்டு யாருக்கும் எதிராக இல்லாமல் ஒரு கொள்கை முடிவை இன்னொரு கொள்கை முடிவால் எதிர்கொள்வது என்பது தான் இதுவரை நடைபெற்றிருக்கிற நடவடிக்கை. தமிழகமாக இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் சரி, டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி சென்னையில் அனைத்து கட்சிகளும் சேர்ந்து நடத்திய ஸ்டாலின் அவர்கள் தலைமையேற்ற அந்த மாபெரும் பேரணி கூட ஒரு அசம்பாவிதம் கூட இல்லாமல் நடைபெற்றது. நானே தமிழகத்தினுடைய பல நிகழ்ச்சிகளுக்கு சென்றிருக்கிறேன், எங்கும் அசம்பாவிதம் கிடையாது. எனவே இதை பற்றி யோசிக்க வேண்டியிருக்கிறது. அரசாங்கம் இதை ஒரு வன்முறையாக காட்டாமல் அரசாங்கம் இதை பாதுகாப்பாக பார்த்திருக்க வேண்டும். போராட்டம் செய்பவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அரசாங்கம் காவல்துறை கொஞ்சம் தவறு செய்திருக்கிறார்கள், அதை அவர்கள் திருத்திக் கொள்ள வேண்டும்.